நூற்றி அறுபத்தி ரெண்டு நாடுகளில் கொரோனா வைரஸ் தாக்கம் இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு சீனாவுக்கு அடுத்தபடியாக இட்டாலியில் இருபத்தி எட்டாயிரம் பேருக்கு மேலே பாதிப்பு ரெண்டாயிரம் பேருக்கு மேலே மரணம் அடைஞ்சிருக்காங்க இத்தாலி ரொம்ப சின்ன நாடு இவ்வளவு அதிகமான நோயாளிகளை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் ரொம்ப வயசானவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தரதையே நிறுத்திட்டதா ஒரு செய்தி வந்திருக்கு இத்தாலி ஜனத்தொகை ஆறு கோடி அதில் கால்வாசி பேர் அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க அவங்க கொரோனாவோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் ஐசியூவில் சேர்க்கறது கிடையாது தனியாக ஒரு இடத்துல வைக்கிறாங்க அந்த தனியாக வைக்கிறதும் எதுக்கு அப்படின்னா இவங்க இருந்து மற்றவங்களுக்கு பரவிடக்கூடாது அப்படின்ற ஒரு ஏற்பாடு தான் சிகிச்சை கொடுக்கலனா செத்து போகட்டும் அப்படின்னு விடுறதுக்கு சமம் தானே இது கொடுமை இல்லையா அப்படின்னு ஒரு டாக்டர்கிட்ட கேட்டப்போ அவர் சொல்கிறாரு நீங்கள் கேட்குறது கரெக்ட் ஆனால் இது ஒரு யுத்தம் மாதிரியான சூழ்நிலை போர் நடந்தால் எக்கச்சக்கமான ஆட்கள் காயம் படுவாங்க இல்லையா அத்தனை பேருக்கும் ஊசி போட்டு ஆப்ரேஷன் செஞ்சு மருந்து மாத்திரை கொடுத்து பெட்டில் படுக்க வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமா சொல்லுங்க சான்ஸே கிடையாது அதனால தான் இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு மெடிக்கல் ரூல்ஸ் சொல்லுது இத்தாலி எமர்ஜென்சி சிகிச்சைக்குன்னு ஐசியுக்களில் அஞ்சாயிரத்து தொண்ணூறு பெட் தான் இருக்குது ஆனால் கொரோனா நோயாளிகளோட எண்ணிக்கை அதை விட ஆறு மடங்கு அதிகம் எப்படி சமாளிக்கிறது அப்படின்னா நோயாளிகளோட நிலமையை பார்க்கணும் நோய் எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு சிகிச்சை கொடுத்தா உயிரை காப்பாற்ற முடியுமா இவங்களுக்கு என்ன வயசாகுது மருந்து மாத்திரை ஆப்ரேஷன் எல்லாத்தையும் நோயாளி உடம்பு முதல்ல தாங்குமா நோய் குணப்படுத்திட்டா அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கை நார்மலாக இருக்குமா இல்லை வாழ்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்களா இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து யாருக்கு சிகிச்சை கொடுக்கணும் யாருக்கு சிகிச்சை கொடுக்க கூடாது அப்படின்னு டாக்டர்கள் தீர்மானிக்கணும் இதையே தான் எல்லா நாடுகளும் செய்யும் நாட்டோட எதிர்காலம் வருங்கால தலைமுறை எல்லாத்தையுமே பார்த்துக்க வேண்டிய அவசியம் நம்ம எல்லாருக்கும் இருக்குது அப்படின்றதுனால இதை தப்புன்னு சொல்ல முடியாது இதனால தான் இப்படி செய்கிறோம் அப்படின்னு விளக்கம் சொன்னார் அந்த டாக்டர் கேட்கும்போது மனசுக்கு கஷ்டமாக இருந்தாலும் அதில் உள்ள யதார்த்தம் புரியுது மக்கள் தொகை அடிப்படையில் பார்த்தா இட்டாலியில் லட்சம் பேருக்கு பன்னெண்டு புள்ளி அஞ்சு ஐசியூ படுக்கை இருக்குது நம்ம இந்தியாவில் லட்சம் பேருக்கு வெறும் ரெண்டு புள்ளி மூன்று படுக்கை மட்டும் தான் இருக்குது சீனாவில் நம்மளை விட அதிகம் அங்க லட்சம் பேருக்கு மூன்று புள்ளி ஆறு ஐசியூ பெட் இருக்கு அஞ்சே நாளில் ஆயிரம் படுக்கையோட தற்காலிக ஹாஸ்பிட்டலை உருவாக்க சீனாவால் முடிஞ்சது கம்யூனிச சர்வாதிகார ஆட்சி இல்லாத நாடுகள்ல அப்படியெல்லாம் வேகமாக எதையுமே நிர்மாணிக்க முடியாது அதனால வந்த பிறகு ஐயோ அம்மான்னு புலம்புறதை விட வர்றதுக்கு முன்னாடி ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது